ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நாம முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கேன். 5 முட்டை எடுத்து வச்சிருக்கிறேங்க. மீடியம் சைஸ் தக்காளி, 3 தக்காளி எடுத்துருக்குறேங்க. அதை இப்படி பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சிருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸில், 3 வெங்காயம் எடுத்து இப்படியே கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை தேவையான அளவு எடுத்துருக்குறேங்க. பச்சை மிளகாய் 1 எடுத்துருக்குறேங்க. இது பெரிய சைஸ், நீளமாக இருந்ததுனால கட் பண்ணி 2 கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க. கரம் மசாலா பொடி 1/2 ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க. குழம்பு மல்லித்தூள் 2.5 ஸ்பூன் எடுத்துருக்குறேங்க. கொத்தமல்லி 1 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், கசகசா 1/4 ஸ்பூன், மிளகு 1/4 ஸ்பூன், வரமிளகா 1, சின்ன சின்னதாக 3 பட்டை எடுத்துருக்குறேங்க. கிராம்பு 2 எடுத்துருக்குறேங்க. இதையெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்க பொடி பண்ணிக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுது 1/4 மூடி, தேங்காய் 1/2 ஸ்பூன் பொட்டுக்கடலை. இப்போ முட்டையை ஒரு வாயகண்ட பாத்திரத்தில் போட்டு உப்பு சேர்த்துங்க. உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி பாயில் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்ச பொருள்லாம் ஒவ்வொன்றா வானலியில் சேர்த்து வறுத்தரலாங்க. அடுப்பு சிம்மில் வச்சுருங்க. மிளகாய், கொத்தமல்லி எல்லாமே இப்படி ஒவ்வொன்றா சேர்த்திடலாங்க. இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணினதை மிக்ஸி ஜாரில் போட்டாச்சுங்க. இதை அரைச்சி பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. பொடி பண்ணி வச்சுங்க. வானொலியில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்த பொருளை இதில் சேர்த்திடலாங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் ப்ரௌனா வதங்கினதுக்கு அப்புறங்க இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. இஞ்சி சேர்த்து நல்லா இப்படி வணங்கிடுச்சுங்க, பச்சை வாசம் போயிடுச்சு. தக்காளி விழுத சேர்த்துக்கலாங்க. தக்காளி நல்லா வணங்கிடுச்சுங்க. இப்போ இதுல நாம பச்சை மிளகாய் 1 சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் பொடி, கரம் மசாலா பொடி, குழம்பு மல்லிப்பொடி எடுத்துருக்குறேங்க. இந்த குழம்பு மல்லிப்பொடி இல்லை அப்படின்னா கொத்தமல்லித்தூள் 1/3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்குறோம்ல இங்கே பொடி, அதையும் இதுலேயே சேர்த்து வதங்கலாங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க. இது நல்லா வேக விட்டுக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இது கலந்து விட்டுட்டுங்க. மூடி போட்டு இது வேக வச்சிடலாம். வேக விட்டுங்க. இது திறந்து பார்க்கலாங்க. பாருங்க, இது நல்லா கொதிச்சு அந்த தூள் வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நாம தேங்காயும் பொட்டுக்கல்லையும் அரைச்ச உழுத சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இது வேகட்டுங்க. இப்போ குழம்பு
வெந்துகிட்டு இருக்குதுங்க. தேங்காய் ஊத்தினதுக்கு அப்புறம் மூடி போட வேணாங்க. மூடி போடாமையே இப்படியே வேகட்டுங்க. அதுங்காட்டியும் இந்த முட்டைய நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாங்க. எப்படி இது பண்றதுன்னு காட்டுறேன். வேக வச்ச முட்டைய உரிச்சிட்டு வந்துட்டேங்க. இப்ப இதுல இது மாதிரி கத்திய வச்சு கட் பண்ண வேணாங்க. சும்மா இப்படி கீறி மட்டும் விடுங்க. இந்த எசன்ஸ் எல்லாம் உள்ள போடுறதுக்கு தான். இப்ப குழம்பு வெந்துகிட்டு இருக்குதுங்க. இந்த ஸ்டேஜ்ல நீங்க வந்து உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப நல்லா குழம்புல வாசம் எல்லாம் போயிடுச்சு. இங்க நல்லா பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு. நல்லா கம கமன்னு குழம்பு வாசம் வருதுங்க. இப்ப பாருங்க, இன்னும் கொஞ்சம் சுண்ட வச்சோம்னா போதும், இறக்கிடலாம். இந்த ஸ்டேஜ்ல நாம பாயில் பண்ண கீறி வச்ச முட்டைய ஒவ்வொன்னா சேர்த்திடலாங்க. இப்பயே கொஞ்சம் சேர்த்தாதாங்க இதுல உப்பு காரெல்லாம் கொஞ்சம் ஏறும் அந்த முட்டையில. பாருங்க, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப இதுக்கு மேல கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாங்க. சுவையான முட்டைக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு எங்க வீட்டுல முட்டை குழம்பு ரசம் சாப்பாடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்க சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.